ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கரை செவ்வாழை போட்டிருக்குது. இப்போ நிறைய பேர் கதிலி, நேந்திரம், தேன்வாழை, பூவாழை இந்த வாழையில போடுவாங்க. செவ்வாழைக்கு மட்டும் தார் பூ முறிச்சதுக்கப்புறம் சருவு கட்டணும். சருவு வந்து எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாழை வந்து பழம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது. சிகப்பு கலரில், அதாவது வெயில் படாமல் இருக்கிறக்காக வேண்டியது சருவு கட்டுறாங்க. வெயில் பட்டுச்சுன்னா அந்த பழம் வந்து சிகப்பு கலரில் ஆகாது, அப்படியே பச்சை கலரில், பாதி பச்சை பாதி சிகப்பாக இருக்குது. அது ஒரு சில பழம் பார்த்துருப்பீங்க அப்படி. அந்த மாதிரி பழம் வந்து இந்த மாதிரி சருவு கட்டியிருக்க மாட்டாங்க. சருவு கட்டுனா அப்படியே முழுசாக சிகப்பு கலர் ரெட்டிஷாக இருக்குது அப்படியே பழம். செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் அதிகமாக நல்ல ரேட் இருக்குது. இந்த வாழை எப்போவுமே ரேட் இருக்குது, மீடியமான ரேட் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சில வாழை வந்து ஒரு சில டைமில் ரேட் ரொம்ப கம்மியாயிருக்கு, ஒரு சில டைமில் ரேட் அதிகமாகுது. செவ்வாழை வந்து எப்போவுமே மீடியமான ரேட் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது சருவு எப்படி கட்டுறாங்க, எதுக்காக கட்டுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். சருவு வந்து எப்படி கட்டுறாங்கன்னு வீடியோ பார்த்துல. எதுக்காக கட்டுறாங்கன்னா, இப்போ பூ முறித்து, அதாவது வாழைப்பூ முறித்து ஒரு வாரத்தில் சருவு கட்டி விட்டுருவாங்க. சருவு கட்டி வாழை வந்து வெட்டுற டைம் வரைக்கும் அந்த சருவு அப்படியே இருக்குது. வெட்டும் போது தான் அந்த சருவு அறுத்து விட்டு பார்த்துட்டு பழம் ஊறிக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாழைத்தார் வெட்டிட்டு போவாங்க. வாழைத்தார் வெட்டி கொண்டு போய் சேல் பண்ணிடுவாங்க. நான் வாங்க, வாழை சருவு எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துல வாங்க வீடியோக்கில் போகலாம். கட்டுரை கட்டுமடி கேந்திர பக்கம் தான்